இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு விளக்கை பற்றிய உவமைக்கு அடுத்து அவர் போதித்து கொண்டிருக்கிற இடத்துல திரளான மக்கள் கூடியிருந்தார்கள். அவருடைய தாய் மரியாவும் அவருடைய உறவினர்கள் சகோதரர்களும் அவரை பார்க்க வந்து கூட்டத்திற்கு வெளியே நின்றதை இயேசுவிடம் அறிவிக்கிறார்கள். இயேசு சொல்லுகிறார், இவரை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள். இந்த வார்த்தைகள் மிக முக்கியமானவை. ஒரு மனிதனை கடவுளுடைய பிள்ளையாக்குகின்ற ஒரு அற்புதமான வலிமை எதற்கு உண்டு என்றால், அவருடைய வார்த்தையின்படி நடப்பவர்கள் நடப்பதுதான் கடவுளோடு நெருங்கிய உறவு கொள்ள செய்கின்ற ஒரு அற்புத வலிமை படைத்தது இறை வார்த்தை. இந்த இறை வார்த்தை தான் கடவுளுக்கு ஒருவனை சீடனாக்குகிறது, பிள்ளையாக்குகிறது, அவருடைய படைப்பின் சிகரமாக்குகிறது, சிகரம் என்பதை வெளிப்படுத்துகிறது. அந்த வார்த்தை தான், இறை வார்த்தை தான் அனைத்திற்கும் அடித்தளமாக இருக்கிறது. அன்னை மரியாவை குறிப்பிட்ட உடனே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், அன்னை மரியாவை போல வார்த்தையை கடைபிடித்தால் நீங்களும் தாயாக இருக்கலாம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பெரிய காரியத்தையும் சாதித்ததாக நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும், மனதிலே வைத்து கொள்ள வேண்டும் என்றால் இறை வார்த்தைக்கு பணிந்து நடப்பதையே அப்படி வைத்து கொள்ள முடியும். இறை வார்த்தையை கடைபிடிப்பது என்றால் நம்மை ஒப்புக் கொடுப்பது, கடவுள் முன் சரணடைவது, கடவுளுக்காக எதையும் செய்ய ஆற்றல் பெறுவது, கடவுள் முன்னிலையில் இருப்பது, கடவுளுடைய விருப்பங்களை ஏற்று நடப்பது, இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே மிக அவசியமானவை. அன்பானவர்களே, எப்பொழுது இறை வார்த்தைக்கு இடம் கொடுக்காமல் வெறும் சடங்குகளுக்கு மட்டும் நாம் மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்கிறோமோ அப்பொழுது அங்கே ஆற்றல் இல்லை. அடையாளங்கள் இருக்கும், ஆனால் வெறுமையான அடையாளங்கள், ஆற்றல் இல்லாத அடையாளங்கள். கிறிஸ்தவனாக தோற்றமளிப்பான், கடவுளுடைய வார்த்தையை கடைபிடிக்காத மனிதன் கிறிஸ்தவனாக தோற்றமளிப்பான், ஆனால் அவன் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவன் என்றாலே கிறிஸ்து என்ற குருவின் சீடனாக இருப்பது, குரு சொல்லுகிற வார்த்தைகளுக்கெல்லாம் தலையசைப்பது மட்டுமல்ல வாழ்க்கையே இசைந்து கொடுப்பது, அது முக்கியம். ஆகையினால்தான் அன்னை மரியா, இதோ உம்முடைய அடிமை உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தார். உடனே என்ன நடந்தது? தூய ஆவியானவர் அவரை இயேசுவுக்கு தாயாக்கினார். தூய ஆவியானவர், அன்பு நிறைந்த எங்கள் கடவுளே, உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்கும்போது தூய ஆவியானவர் எங்களை தீமைகளிலிருந்து விடுவிக்கிறார், பாவங்களிலிருந்து விடுவிக்கிறார், வாழ்க்கை கட்டுகளிலிருந்து விடுவிக்கிறார். தூய ஆவியானவர் எங்களை இயக்குகிறார். தூய ஆவியானவர் எங்களில் செயல்படும் பொழுது நாங்கள் இயேசுவிற்கு மிக பரிசுத்த பலியாக்கப்படுகிறோம். தூய ஆவியினால் நாங்கள் இயக்கப்படும் பொழுது நாங்கள் கடவுளுடைய பிள்ளையாக மாறுகிறோம். இந்த உலகிற்கு இயேசுவின் சாட்சிகளாக வளருகிறோம். இதையெல்லாம் எங்களுக்கு தந்து உதவுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.